வாழ்க வளமுடன் மையன்பர்கள் அனைவருக்கும் இன்று இனிய காலை வணக்கம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு ரொம்ப பொதுவா அதிகமா சிந்திச்ச தலைப்பு தான், காயகல்ப பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா காயகல்பம் அதனுடைய முக்கியத்துவம் நிறைய பேர் பேசிப்போம், ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக்னாலும் இன்னைக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ காயகல்பம், அது காயகல்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு உயிர் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னாலே அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு, இல்லை அது ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உயிர் இல்லைங்களா. ஸோ அதோடைய பேசிஸ் என்னன்னு பார்த்தோம்னா உடல், இந்த பரு உடல், அதுக்கப்புறம் ஜீவ வித்து குழம்பு, ஜீவகாந்த ஆற்றல், உயிர் சக்தி, மனம், அதுக்கப்புறம் அதோட மூச்சு, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உயிர். இதுல வந்து உடலை பத்தி பார்க்கணும்னா இது எல்லாம் மற்ற அந்த மற்ற சொன்ன அஞ்சு ஃபேக்டர்ஸும் சேர்ந்துதான் உடல் ஆக போகுது. உடல், உடலினுடைய முக்கியத்துவம், உடற்பயிற்சியின் அவசியம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இதெல்லாம் எப்படி சீராக வச்சிருந்தா உடல்நிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நிறையவே பார்த்துருக்கோம். அதுக்கு தனியா நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி நோ அபவுட் பாடி, அந்த பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுக்கு பிஹைண்டா இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஃபேக்டர்ஸை நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம். இதுல ஜீவகாந்த ஆற்றல், அதை பத்தி பேசணும்னா ஜீவகாந்த ஆற்றல்ங்கிறது உயிரினுடைய இயக்கத்தினால நம்ம உடல்ல வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம், அதை பத்தியும் நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். ஜீவகாந்த ஆற்றல்னா என்ன, ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கத்திற்கான வழிகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை நிறையவே பார்த்துருக்கோம். அதனால இந்த ஜீவகாந்த ஆற்றல் இந்த பருவுடலை தாண்டிய மற்ற நான்கு பகுதிகளை இப்ப பார்க்கலாம். மற்ற நான்கு விஷயங்கள்னா என்ன அப்படின்னா செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய ஜீவ வித்து குழம்பு, அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து மனசு, மனசை பத்தி நம்ம நிறையவே பார்த்துருக்கோம், மைண்ட் கண்ட்ரோல்னு பார்த்துருக்கோம். பட் இந்த கான்டெக்ட்ல மனது அந்த மற்ற ஜீவ வித்து குழம்புக்கும் மனதுக்கும் இல்லை மூச்சுக்கும் உயிர் சக்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதை வந்து நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணல, இதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவங்க காயகல்ப புக்ல ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றதுக்காக அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இப்போ நம்ம முதல் ஃபேக்டரான ஜீவ வித்து குழம்ப எடுத்துக்கலாம். ஜீவ வித்து குழம்பு மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு 7 to 8 இரத்த அணுக்களினுடைய ஒரு கண்டென்ஸ்டு செல்லு தான் வந்துட்டு ஒரு விந்தனவோ ஒரு நாதம் அந்த அப்படின்ற ஒரு அணுன்றது வந்து அந்த அளவுக்கு கண்டென்ஸ்டான விஷயம். இந்த எல்லா சிற்றறைகள், அதாவது எல்லா செல்ஸ்லயுமே பயோமேக்னிசம் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய அலைகள்லாம் அந்த அலைச்சூழல்ல இருந்து வரக்கூடிய மனமா விரிவடையுது அப்படின்லாம் படிச்சுப்போம். ஆனா இந்த ஒரு வித்து குழம்புல இருக்கக்கூடிய அந்த செல்கள் ரொம்பவுமே கண்டென்ஸ்டு எலக்ட்ரிசிட்டியே இருக்கு. ஏன்னா ஒரு 8 இரத்த செல்கள் உடல்ல அதிகமா ரொம்ப கடைசியாக வரக்கூடிய அந்த இரத்த செல்கள், அதுல இருக்கப்புறம் தெளிந்து வரக்கூடிய இந்த செல்கள் மூளையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உயிர் ஆற்றல், அதாவது உயிர் ஆற்றல் ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம பாடிக்குள்ள வருதுன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுடைய பிட்யூட்டரி இல்லைன்னா அந்த மனோமணியம் சொல்லக்கூடிய மெடுல் ஆப்லங்கேட்டா வழியா நம்ம பாடியில என்டர் ஆகி நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அந்த எனர்ஜில இருந்து தான் பாடியை பில்ட் ஆகுது. அதனுடைய கடைசி வித்தா கடைசியில வந்து நம்மளுடைய மூலாதாரத்துல அந்த உடலின் நடு மையத்துல வந்து சேகரிக்கக்கூடிய அந்த தெளிந்த ரொம்ப ரிஃபைன்டான ஒரு பாடி செல்ஸ், அதாவது பருப்பொருள் எடுத்துக்கிட்டோம்னா பருப்பொருளே ரொம்ப ரிஃபைன்டான ஒரு மெட்டீரியல் தான் நம்மளுடைய ஜீவகத்து குழம்பு. இதென்ன சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்லணும்னா நம்ம ஒரு நிலக்கரி இருக்குன்னு வச்சுப்போம், நிலக்கரி இந்த உடலுக்குள்ள இருக்க இந்த பூமி கடியில இருக்கு, அந்த நிலக்கரி தான் நம்மளுடைய உடல் செல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பன்னெடுங்காலமா அழுத்தி இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னால ஏற்பட்ட மூவ்மெண்ட்ஸ்னால அந்த நிலக்கரி எப்படி ஒரு வைரமா மாறிப்போ அந்த மாதிரியான வைரத்திற்கு ஈடானது நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு. ஸோ அத்தனை சிறப்பு வாய்ந்தது, அது ஒரு மினி பேட்டரி, அதாவது ஒரு கன்ஃபைன்டு சோல்ஜர்ஸ் மாதிரி ஒவ்வொரு செல்ஸுமே இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இன்டெலிஜென்ஸ். அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன செல்களுக்கும் ஒரு மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அவை ஒரு சின்ன சின்ன உயிர் துகள்கள், அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் உயிர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான விஷயம்தான் அந்த ஜீவ வித்து குழம்பு. இதை பத்தி வேற யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் ஜீவ வித்து குழம்பு பத்தி பேசியிருக்காங்க. இப்போ ஓஷோ கூட அதை பத்தி பேசிதான் கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிட்டாரு. அவர் வந்து இப்போ ஒரு செக்ஸ் சாமியார்னு சொன்னா கூட அவர் மெயினா வந்து சிவசூத்ரம் அப்படின்ற கூடிய ஒரு புக்ல இருந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் இடையிலான ஒரு உரையாடலை பத்தி பேச போய் தான் அவர் ஒரு செக்ஸ் சாமியார்னு சொல்ல வந்தாங்க. என்ன அவர் அதுல பேசினாருன்னா இந்த ஜீவ வித்து குழம்பினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒருத்தவங்க வந்து ஒரு கணவன் மனைவி உடல் இன்பத்துல ஈடுபடும் போது கூட
அந்த வித்து குழம்பை வேஸ்ட் பண்ணாத அளவுல நிப்பாட்டிக்கணும், அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதை சொன்னதுக்கு தான் அவரை வந்து ஒரே இதை லேபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, ஒரு ஷோ இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ வேற யாராவது இப்படி பேசியிருக்காங்கன்னா, இதை பத்தி நிறைய பேர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அதை பத்தி முழுசாவே பேசியிருக்காங்க. விவேகானந்தர் ஒரு கோட்ல சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மனிதன் 12 வருடம் அவருடைய ஜீவ வித்து குழம்பை வேஸ்ட் பண்ணாம ரிட்டைன் பண்ணியிருக்க முடியுமோ, அதாவது எந்த வழியிலையும், நைட் தூக்கத்துல ரிலீஸ் ஆகாமலோ இல்ல குடும்ப வாழ்க்கையில ரிலீஸ் ஆயிராமோ எந்த விதத்திலையும் ரிலீஸ் பண்ணாம அதை வந்து ரீடைன் பண்ணலாம். நார்மல் மனிதர்களால முடியாது, அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு, அந்த பயிற்சி தான் நம்மளுடைய காயங்கள் பயிற்சி. ஸோ நம்மளால முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அதை ஒரு 12 ஆண்டுகள் ரீடைன் பண்ண முடியும். அவங்களுக்குள்ள ஸ்பெஷலா ஒரு நாடியே ஃபார்ம் ஆகுதுனாங்க. இப்போ வந்து இடக்கலை பெண்கலைன்னு சொல்லக்கூடிய சில நாடிகள் மாதிரி, அதாவது நாடின்றதே ஒரு சூட்சமமான விஷயம், இட்ஸ் நாட் அ பிசிக்கல் திங். அந்த மாதிரி சூட்சமமான விஷயத்துல புதுசா ஒரு நாடி உருவாகுதுன்றாங்க, அதுக்கு பேரு ஞான நாடி அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு ஞான நாடி நமக்குள்ள உருவாகும், அது வந்துட்டு நம்மளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஜீவ வித்து குழம்பை கரெக்டான விஷயத்துல பயன்படுத்தும் போது, இப்ப வந்து அதை அதிக விரயப்படுத்தாம, பிரம்மச்சரியா இருந்தோம்னா இல்ல திருமணமாகாதவர்கள் முழுமையா செலிபஸியை ஃபாலோ பண்ணணும், இல்ல ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில இருக்கும்னா அதை வந்து உடல் என்பது ஒரு மாடரேஷன்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதிகமா அதை அன்னெசரியா விரயம் பண்ணாம, மனம் போன போக்கில செய்யாம, அதை கரெக்டான ஃப்ரீக்வன்சியில செய்யும் போது, அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு பாதுகாக்கப்படுது. அதை நம்ம கபாலத்துக்கு மேல எடுத்துட்டு போகும்போது, அதாகப்பட்டது இந்த உயிர் ஆற்றல் உயிர் துகள்களா அப்படியே இல்லாம அதுல இருந்து பதங்கமாக்கி அந்த எனர்ஜிஸ் அவ்வளவு ஒரு மினி டைனமைட் மாதிரி, அத்தனை பொட்டன்சியலான ஒரு பேட்டரி இல்லைங்களா, அதுல இருக்க சார்ஜஸ் எல்லாம் எடுத்து நம்மளுடைய காற்றினுடைய உதவியால பாவனை மனது இதெல்லாம் சேர்த்து அதுடைய தொடக்கமான எங்க இருந்து உருவாச்சோ அந்த மூலத்துக்கே, தலையில இருக்கக்கூடிய அந்த மெடுல் ஆப்லன் கேட்டாச்சுக்கோங்களேன், அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா நம்ம அந்த காஸ்மிக் எனர்ஜியோட ஃபுல் கனெக்ஷன் வந்துடும். இதன் மூலமா நம்மளுடைய அந்த இன்டெலிஜென்ஸ், ஒவ்வொரு செல்லிலையும் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ இன்டெலிஜென்ஸ், ஒரு புது உயிரை உருவாக்கக்கூடிய அந்த மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவாற்றலையும் மனதிடத்தையும் உடல் வலுவையும் கொடுக்குது அப்படின்றாங்க. ஸோ ஜீவ வித்து குழம்பினுடைய முக்கியத்துவம் இந்த அளவுக்கு இருக்கு. இதை அன்னெசரியா பயன்படுத்தணும்னா இப்ப இதெல்லாம் என்னென்ன அட்வான்டேஜ் சொன்னமோ அதோடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஒரு டிமிட்னஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, ஒரு வெலர் இருக்காது, அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்காது, மனதுல ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், மனதும் சரி உடலும் சரி ஒரு நிலை இல்லாத ஒரு நிலைக்கு போயிடும். அது அதிகமா, அதாவது உடல் தளத்திலேயே அதிக உடல் இன்பத்திலேயே சிந்தனை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நடந்துடும். இது மாடர்ன் சயின்ஸ்ல இல்ல ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல யாராவது சொல்லிட்டாங்களான்னா அதுவும் பேசிருக்காங்க. நெப்போலியன் ஹில் அவர் எழுந்த புக், அவரு அவருடைய இதை ஃபாலோ பண்ணி நம்ம திங்க் அண்ட் க்ரோ ரிச்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் ரொம்பவே டீட்டெயில்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு மனிதன் அச்சீவ் பண்றது 40 வயசுக்கு மேலதான் அச்சீவ் பண்றான், அதுக்கப்புறம் அவனுடைய பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்றாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே மெயின் ரீசன், அது வரைக்கும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே செக்ஸ் எனர்ஜிஸ்ல வேஸ்ட் ஆகுது. டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த செக்ஸ் எனர்ஜியை டிரான்ஸ்மியூட் பண்ணும் போதுதான் அவனுடைய அச்சீவ்மெண்ட் ஸ்கில்லே ஆகுது. ஸோ அவனுடைய ஒரு மனிதனுடைய பொட்டன்ஷியல், ஒரு மனிதனுடைய மன வலிமை, ஒரு மனிதனுடைய உடல் வலிமை எல்லாமே இதை வந்து எவ்வளவு ரிட்டைன் பண்ணி இந்த செக்ஸுவல் ஃப்ளூயிடை காப்பாத்துறோன்றதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செக்ஸுவல் ஃப்ளூயிடை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுதான் நம்ம காயகல்பத்துடைய பேசிஸே. அதை சும்மா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அதுக்கு டெக்னிக்ஸ் வேணும் இல்லைங்களா? அதனால அதுக்கு ஒரு பயிற்சி முறையை நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவர் ஆராய்ச்சி செய்யறது மூலமா அவருடைய இந்த ஆயுர்வேதிக் நாலேஜ் மற்றும் நம்ம சங்ககால இலக்கியங்கள் பல ஞானிகளுடைய பரிபாஷையில் உள்ள பாடல்கள்ல இருந்து எடுத்த விஷயங்கள்ல தான் இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளவு முக்கியத்துவமான விஷயம். ஸோ அதனுடைய பேசிஸான ஜீவ வித்து குழம்பை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அதுக்கடுத்து ஜீவ வித்து குழம்புக்கு அடுத்து மனதை பார்க்கலாம். இப்போ மனதுன்றது வேற ஒண்ணும் இல்லை, நமக்கு ஏற்கனவே தெரியும் உயிரின் மறுமுனை தான் மனது. அந்த மனது வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, உயிர் ஆற்றல்கள்னால, உயிர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு, உயிர் சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அலை இயக்கம் தான் மனதா இருக்கு. ஆனா இப்படி சாதாரணமா உருவாகிற மனம் நம்மள என்ன பண்ணுதுன்னா, ஒரு மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கு பாடியில. இந்த பருப்பொருள் ஒரு கணினியா எடுத்துக்கிட்டோம்னா, இதுல வந்து நம்மளுடைய மற்ற அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களுடைய மற்ற இந்த மூச்சாகட்டும் இல்ல உடலாகட்டும் இல்ல ஒவ்வொரு செயல்கள் ஆகட்டும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் எல்லா சாஃப்ட்வேரையும் இயக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கிறதே மைண்ட் தான். மைண்டின் மூலமா தான் நம்மளுடைய காற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதன் மூலமா தான் இப்ப நம்ம காயகல்ப பயிற்சி கூட மனதையும் ஒரு அடித்தளமா வச்சுதான் செய்யறோம். வெறும்
மூச்சை மட்டும் அடித்தளமா வச்சு செய்யலை. ஸோ மனதுன்றது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கு. ஸோ அதனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அதை எப்பயும் ஒரு பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணும். இன்ஃபேக்ட் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். இப்போ நம்ம ஜீவகுத்து குழம்பினுடைய அளவு கம்மியாச்சுன்னா உங்களுடைய மனது சஞ்சலம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மனதை அமைதியா வச்சோம்னா ஜீவகுத்து குழம்பு நம்ம சரியா வச்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம மூச்சு பயிற்சி, மற்ற நம்ம உயிர் சக்தியை எத்தனை வழிகளில் சேர்க்க முடியும், அதை இழக்காம பார்க்க முடியும் அப்படின்னு பாக்குற இந்த எல்லா விஷயத்தையும் கனெக்டடா பண்ணோம்னா தான் மனதையும் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படி மனதை மெயின்டைன் பண்ணா தான் மற்ற ஃபேக்டர்ஸையும் மெயின்டைன் பண்ண முடியும். இட்ஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். பட் இந்த கான்டெக்ட்ல காயகல்பத்துக்கு நமக்கு மனதின் முக்கியத்துவம் என்னன்னா, மனதை வச்சுதான் அந்த பாவனை மூலமா காற்றின் உதவியோட நம்ம வந்து இந்த ஜீவவித்து குழம்பு நம்ம கபாலத்துக்கிறதுக்கு போறோம்ன்றனால மனதை பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல வச்சிருக்கணும். அப்படி வச்சிருக்க முடியாத பட்சத்துல நம்ம வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் ஒரு ஃபோக்கஸ் செய்ய முடியாத சூழ்நிலையில நம்மளால இந்த காயகல்ப பயிற்சியை முழுமையா செய்ய முடியாது. ஏன்னா மனம்தான் உயிரின் அடுத்த முனையா இருக்கு, அது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்கு. தட் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட். மனது தான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, நம்ம மனதை பத்தி சிந்திச்சிட்டோம் ஜீவவித்து குழம்பை பத்தி சிந்திச்சிட்டோம். ஜீவவித்து குழம்பு தான் இதுல மெயின் ஃபேக்டர். இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம்னா காற்று. இப்போ காற்று ஏன் இதுல வந்து இம்பார்ட்டன்ட்னா, என்ன ஃபேக்டரை வச்சு நம்ம வந்து இந்த மனதையும் பாவனை பண்ணி இந்த ஆற்றலை மேலே எடுத்துட்டு போக முடியும்னா அது காற்று தான். என்னங்க காற்று இவ்வளவு ஈஸியா பண்ணிருமானா, உண்மை காற்று மட்டும்தான் இந்த வேலையை செய்யுது. அதனாலதான் இதிகாசங்கள்ல கூட வாயு புத்திரனான அனுமானுக்கு தான் அதிக பவர் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து கப்பல் இயக்குறோம், ட்ரெயின் இயக்குறோம், எல்லாத்தையும் விட ஒரு பிளைட்டை இயக்கணும்னா அதிக எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜியை விண்டில் இருந்து தான் இருக்கிறாங்க. இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் விண்ட். ஸோ காற்றுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு பொருள் எந்த அளவுக்கு சூட்சமமாகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய வலிமை அதிகமாகுது அப்படின்றாங்க. அதை சிம்பலைஸ் பண்றதுக்கு தான் ஆஞ்சநேயர் பீமா, பீமா வந்து வாயு புத்திரனார் அப்படின்றனாலதான் அவரு வந்து அவ்வளவு பலசாலி அப்படின்றாங்க. ஸோ அந்த காற்று எப்படி நம்ம உடல்ல இருக்குன்னா, நமக்கு வந்து பிராணசக்தியா இருக்கு. அதாவது உயிராற்றல் தான் பிராணசக்தின்றாங்க. ஆனா இந்த பிராணாயாமம் மூலமா இந்த காற்றை வந்து உயிர் சக்தியோட கலந்து நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய ஜீவத்து மூலமா நம்ம மேலே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பயிற்சி செய்யறோம். அதனால இந்த காற்றுன்றது இந்த மூச்சு, அந்த மூச்சினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, மூச்சு தான் வந்து இந்த மனதையும் உடலையும் கட்டி வைக்கக்கூடிய ஒரு கயிறா இருக்கு. இப்ப இந்த மூச்சு நம்ம உயிர் சக்தியா இருக்கட்டும், இது இல்லாத ஜீவகாந்தமா இருக்கட்டும், இது இரண்டையும் நம்ம உடல் இந்த பருப்பொருளோட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்டிங் டியூப் தேவை இல்லைங்களா, ஒரு கார்டு தேவை. அந்த கார்டு ஒரே விஷயம் மூச்சு தான். வீணோ மனம் வந்து இன்னொரு முனை உயிருக்கு, உயிர் ஆற்றலின் இயக்கத்தினால நமக்கு ஜீவகாந்தம் இருக்கு, உயிர் நம்ம உடலுக்குள்ள இருக்கு அப்படின்லாம் தெரியுது. ஸோ இத இந்த உடலோட இந்த உயிரை பிணைக்கிறதுக்கும் இதை லாங் டேர்மா ரீடைன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஒரு கயிறு தேவை இல்லைங்களா, அந்த கயிறு தான் மூச்சு. அந்த மூச்சின் மூலமா தான் நம்ம ஜீவகுத்து குழம்பு எடுத்துட்டு போய் நம்ம கபாலத்தோட சேர்க்கும். ஸோ மூச்சினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டோம். இதுக்கு அடுத்து உயிர் சக்தி. உயிர் சக்தினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்துட்டு உயிர் சக்தி இயங்குறதுனால ஜீவகாந்த ஆற்றல் பெருக்கம் ஏற்படுத்துறோம். ஜீவகாந்த பெருக்கத்தினுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்திருக்கோம். அது வந்து நம்ம முகப்பொழிவு கொடுக்கறதா இருக்கட்டும், மன அமைதி கொடுக்கறதா இருக்கட்டும், நம்மளை இளமை பொழிவா காட்டுறதா இருக்கட்டும், வாழ்நாளை நீட்டிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் ஜீவகாந்த ஆற்றல் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு மனிதரை சந்திச்சா கூட இவர் நல்லவரா கெட்டவரான அவருடைய ஜீவகாந்த ஆற்றலுடைய அளவை பொறுத்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஜீவகாந்த ஆற்றல் அவரா அதை வந்து கிரில்லியன் போட்டோகிராஃபில தெரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனுடைய பேசிஸ் என்ன, உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி தான் நமக்கு மனதின் மறுமுனையாவும் இருக்கு, ஜீவகாந்தத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கு. இந்த உயிர் சக்தி எப்படி வருது நம்ம உடல்ல, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, என்னது இது இந்த உயிர் சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப உயிர் சக்தியை பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கேஸ் ஸ்டவோட கம்பேர் பண்ணோம்னா அந்த வரக்கூடிய கேஸ் தான் உயிர் சக்தி. அந்த வெப்பம் உருவாகுது இல்லைங்களா, அந்த வெப்பத்தை நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா, அதுதான் ஜீவகாந்த ஆற்றல். அந்த ஃபிளேமா நமக்கு தெரியறது தான் நம்மளுடைய மனது. இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிளேம் உருவாகிறதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் மூச்சு காற்று. ஓகே, இப்ப நம்ம வந்து உயிர் சக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காற்று அது எப்படி உருவாகுது, எப்படி வருது, இந்த உயிர் சக்தி எப்படி இந்த காற்றோட கலந்து நம்ம பாடியை ரீடைன் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா, பிறந்ததுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே உடல் வந்து ஃபார்ம் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது ஹார்ட்ன்றாங்க, அது துடிக்க ஆரம்பிச்சதுன்றாங்க. அந்த துடிப்புல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய உயிர் சக்தியினுடைய ஆற்றல். இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாடி இயங்கிட்டு இருக்கு, ஹார்ட் நின்ன உடனே பாடி நின்றோம். மூளை செல்கள் இருந்தா கூட ஒரு 5 நிமிஷம் வரையும் தான் தாங்க முடியும், ஆக்சிஜன் இல்லைன்னா மூளை செல்கள் இருந்தோம். ஸோ பிரெயின்ல தூக்கம். ஸோ ஆக்சிஜன் சப்ளை பண்றது பிளட்ன்னு நமக்கு தெரியும். பிளட்டை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்ம இதயம் தெரியும். இதயத்துக்குமே பிளட் சர்க்குலேஷன் போகுது, கரோனரி சர்க்குலேஷன் தெரியும். ஆனா இதயத்தை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்னன்னு யாருக்குமே தெரியாது.
அதை இப்ப ஸ்டாப் பண்ணி கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு காலத்துல எல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது ஹார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சர்ஜரி பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அதை ஏட்ரியல் நோடு ஏட்ரியோ வென்டிகுலர் நோடுன்னு அதுல இருந்து வரக்கூடிய இம்பல்சஸ் தான் வந்து இந்த ஹார்ட்டை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த இம்பல்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னோம்னா அதுதான் பேசிஸ் ஆஃப் உயிர் சக்தி. அது எல்லா செல்களிலையும் இருக்கு. அந்த எல்லா செல்களிலும் தன்னுடைய தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் உயிரின ஆற்றல், அதுதான் பிரபஞ்ச சக்தி, அதுதான் உலகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கக்கூடிய சக்தி அப்படின்றாங்க. அது எப்படி இந்த பருப்பொருள் ஆன இந்த உடலுக்குள்ள வருது அப்படின்னா நம்மளுடைய அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா இல்லைன்னா உங்களுக்கு ஆகினேன்னு சொல்லிக்கலாம், இல்ல மனோன்மணியம் சொல்லிக்கலாம், அந்த பகுதி வழியா இந்த காஸ்மிக்ல இருந்து நேரா உள்ள என்டர் ஆகி அது நம்ம பாடியில எல்லா இடத்துக்கும் எனர்ஜி சப்ளை பண்ணி மெயினா ஹார்ட்ல சப்ளை பண்ணி அந்த அனாகதத்துலதான் அதனுடைய நிறைய எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. ஏன்னா அங்கிருந்துதான் உங்களுடைய உயிரினுடைய தொடக்கம் ஆரம்பிக்குது. அங்க இருந்து அது ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு செல்கள்லையும் உயிர் சக்தியா இருக்கு. இந்த உயிர் சக்தி தான் உங்களுடைய ஆக்சிஜனை பேர்ன் பண்ணி ஏடிபியா ஒவ்வொரு செல்களையும் கொடுக்கக்கூடிய அந்த செயல்களை செய்கிறதும் அந்த உயிர் சக்தி தான். ஜஸ்ட் வந்து நீங்க பெட்ரோலும் ஆக்சிஜனும் கொடுத்துட்டா என்ஜின் இயங்கிறாரு. அதுக்கான ஒரு மெக்கானிசம் வேணும் இல்லைங்களா? அந்த என்ஜின்ல கூட அந்த ஜடப்பொருள்ல கூட சக்தியா இருக்கக்கூடிய அந்த இயக்க ஆற்றலா இருக்கக்கூடியது அந்த பிரபஞ்ச சக்தியான அந்த உயிர் ஆற்றல் தான். ஒவ்வொரு கோள்களும் 1000 மைல் வேகத்துல தன்னைத்தானே இந்த பூமி சுத்திக்க முடியும். 6000 மைல் வேகத்துல 66000 மைல் வேகத்துல இந்த ஒரு சூரியனை 1 மணி நேரத்துக்கு பூமி சுத்த முடியும்னா அவ்வளவு எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னா அந்த காஸ்மிக்ல இருந்த எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி தான் இதய துடிப்பாவும் இருக்கு. அந்த எனர்ஜியை தான் நம்ம உயிர் சக்தின்றோம். அந்த எனர்ஜி தான் காஸ்மிக் எனர்ஜி, ஈதர் எல்லாமே சொல்றோம், சிவம்னு சொல்றோம். அதனாலதான் இறைவனா அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் உயிரா காணப்படுதுன்னு சொல்றோம். அந்த இயக்கம் எப்ப ஸ்டாப் ஆகுதோ அப்ப உயிர் சக்தி ஸ்டாப் ஆயிருக்கும். உயிர் சக்தி ஸ்டாப் ஆகும்போது நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலும் நம்ம கிட்ட இல்ல, நம்மளுடைய மூச்சும் நம்ம கிட்ட இல்ல, நம்மளுடைய வித்து குழம்போ பருப்பொருளோ எதுவுமே இல்லாம போயிடும். சோ அந்த ஒரு உயிர் சக்தி, ஒரு துடிப்பா இருக்கக்கூடிய சக்தி உடலுக்குள்ள எங்கும் வியாபித்து இருக்கு. ஆனா அதனுடைய திணிவு கருமையத்துல அதிகமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி இப்ப நம்ம சொன்ன மாதிரி இதயத்துல அதிகமா நிறைஞ்சிருக்க மாதிரி அடுத்து அதிகமா நிறைஞ்சிருக்கிறது நம்மளுடைய கருமையத்துல. ஏன்னா அதுல இருந்து வரக்கூடிய எவல்யூஷனரி பிரின்சிபலே அதுதான் இல்லைங்களா? நம்ம உயிர் வந்து ஸ்பீசி சர்வைவ் ஆகணும்னா அடுத்த உயிர் தோற்றத்திற்கு அடிப்படையா இருக்கிறது வந்து நம்ம மூலாதாரம். அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய வித்து குழம்புகள், அதனாலதான் அந்த உயிர் சக்தி அங்க அதிகமா இருக்கு. அந்த உயிர் சக்தியை காப்பாத்துறதுக்கு அந்த உயிர் சக்தியை அதனுடைய தொடக்கமான பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய காயகல்ப பயிற்சி. சோ அந்த காயகல்ப பயிற்சிக்கு பேசிஸான இந்த நாளுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணும். ஒரு உடல்ல உயிர் சக்தி குறையும் போது என்ன ஆகும்? அகைன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே விதமான சிந்தனைகள், அதே விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தவங்களுடைய மனநிலை தெளிவா இருக்காது, ஒருத்தவங்களுடைய உடல்நிலை தெளிவா இருக்காது, இம்யூனிட்டி சரியா இருக்காது, அவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். இதை நீங்க வந்து பேசிக்காவே கண்கூடா பார்க்கலாம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஒரு யோகி மாதிரி ஃபீல் ஆகுது, அவருக்கு ஜீவகாந்த ஆற்றல் அதிகமா இருக்குன்னு சொல்ற அதே நம்ம நார்மல் பீப்புள்ல இவங்களுக்கு உயிர் சக்தியினுடைய அளவு எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உயிர் சக்தியினுடைய அளவு ஒருத்தவங்களுக்கு கம்மியா இருக்குன்னா தே கான்ட் பி ஸ்டேபிள். ஒரு ஸ்டில்னஸ் வராது, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது வேற, அன்ஸ்டேபிளா இருக்கிறது வேற. ஒரு மனிதர் அன்ஸ்டேபிளாவே இருக்காரு, எப்ப பாரு அவங்க ஐஸ் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருக்க முடியல. ஒரு மெடிடேஷன் உட்கார்ந்தா கூட தே கான் பி ஸ்டில் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட உயிர் சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உயிர் சக்தி கம்மியா இருக்குன்னா அதை அதிகப்படுத்த முடியாதானா? அதை கண்டிப்பா அதிகப்படுத்தப்படுத்த முடியும். அதனாலதான் காலையில அமிர்த வேலைன்னு சொல்றாங்க. ஏர்லி 4 மணிக்கு மற்ற இடங்கள்ல அந்த சைலன்ஸா இருக்கும்போது எனர்ஜி ஃபுளோ அதிகமா இருக்கு பாடியில அப்படின்றாங்க. அந்த எனர்ஜி ஃபுளோவை ரிட்டைன் பண்ணி அதை தியானிச்சு நம்ம மெடிடேட் பண்ணி ஒவ்வொரு சக்கராஸ்லயும் ஹோல்ட் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல் உயிர் சக்தி பெருகுது. இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கக்கூடியது இந்த காயகல் பற்றி. ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னாலும் சரி, மனவளக்கலை பண்ணி அறுவனை சீரமைப்பு பண்ணி உங்களுடைய மனதை மென்படுத்தணும், இல்ல பிராணாயாமா பண்ணி என்னுடைய காற்று உடல்ல சரி பண்ணணும், இது எல்லாமே பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஒவ்வொரு செயலுமே இப்ப நம்ம சொன்ன பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பிராணாயாமம் மட்டும் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல உடல் சக்தியை மட்டும் பயன்படுத்தி ஜிம்முக்கு போய் நிறைய கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு மனதை மட்டுமே யோசிச்சு மனதை மேம்படுத்தி மனவளக்கலை அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களா இருக்கட்டும், இல்ல பக்தியின எமோஷன்ஸ் அந்த மாதிரி எனர்ஜி யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இது எல்லாருமே ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்களை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியும். ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அவங்களால அதை செய்ய முடியும். ஆனா அந்த கான்சென்ட்ரேஷனையும் அந்த உயிர் சக்தியும் முழுமையா அதிகப்படுத்தணும்னா இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். உயிர் சக்தியாக இருக்கட்டும், ஜீவகாந்த ஆற்றலா இருக்கட்டும், உங்களுடைய மூச்சா இருக்கட்டும், பிராணாயாமமும் செய்யணும். நீங்க உங்களுடைய ஜீவவித்து குழம்பு அதிகமா வேஸ்ட் பண்ணாம ஒரு இன்டர்பிரிட்டட் ஒரு மாடரேட் லைஃப் ஸ்டைல், மாடரேட் பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் ஒரு ஃபேமிலி லைஃப்ல வச்சுக்கணும்.
ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஒரு மொத்தமா பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த முழுமை பேர் கிடைக்கும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஆன்ம வெளிச்சத்துக்கு, அந்த பிரபஞ்சத்தோடைய நிர்வாணம் அடையிறதுக்கும், அந்த பிரபஞ்சத்தோட போய் சேர்றதுக்குமான ஆற்றல் உடல்ல பெருகி நம்ம மனதும் அதுக்கேத்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கும். இப்ப இந்த ஆற்றல் ஒரு ஜீவகாந்த ஆற்றலோ இல்ல உங்களுடைய உயிர் சக்தியின் அளவு கம்மியா இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே கீழான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் ஆகும். ஸோ கான்சென்ட்ரேஷன் இப்போ பவர் கூட கூட ஒருத்தவங்களுடைய எனர்ஜி கூட கூட ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு சக்ராஸ்ல இருந்தும் எனர்ஜிஸ் மேல போயிடும். இதுக்கு பேசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காயகல். ஸோ அதனால நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த இந்த அற்புத கலையான காயகல் பற்றி ரெகுலரா டெய்லி செய்யணும். நீங்க மெடிடேஷன் ரெகுலரா பண்றீங்களா இல்லையோ தெரியல, அது ஒரு நீங்க 2 days once, 3 days once கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து உங்க மனதை பண்படுத்துறதுக்கும் எனர்ஜிஸ் அதிகப்படுத்துறதுக்கும், ஆனா இந்த எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு ஒரு பேசிஸ் வேணும் இல்லையா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட், ஒரு பேக்கப் வேணும்னா காயகல்பத்தை தொடர்ந்து விடாம செய்யுங்க. அதே மாதிரி பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை ஒரு மாடரேஷன்ல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு மனதையும் பண்படுத்தி பிராணாயாமம், நம்ம வேதாத்ரி மகரிஷிகள் சொல்லி கொடுத்த அந்த மூச்சு பயிற்சி, இந்த மாதிரியான உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணி உடலுக்கான வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், ரத்த ஓட்டம், மூச்சுக்கான மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், கபாலபதி இதெல்லாம் செய்து மனதையும் ஓரளவு அமைதியான சூழ்நிலையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நேச்சுரலி உயிர் சக்தி அதிகமாகும். ஏன்னா உயிர் சக்தி நம்மளும் அதிகப்படுத்துற விஷயம் இல்லை, பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடலுக்குள்ள வரக்கூடிய விஷயம். அதோடு சேர்ந்து ஜீவகாந்த ஜீவ வித்து குழம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம முழுமையா ஒரு ஞான சக்தியா மாறிடுவோம். இதன் மூலமா உடல் வலிமை ஏற்படும், மன வலிமை ஏற்படும், ஒரு விதமான ஞானம் ஏற்படும். எந்த விஷயத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு அத எல்லாருக்கும் எளிமையா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல அதை நம்ம வாழ்வையில பயன்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு உயிரா வாழ முடியும். அதனால காயகல்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த அளவுல ரொம்ப ஆழமா யோசிச்சு அதை தொடர்ந்து செஞ்சு எல்லாரும் பயன்படணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வேகமா முடிஞ்சா தெரியல, இதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல அற்புதமான தலைப்பு மகரிஷி அவர்களுடைய. வேதாந்திரியத்திலேயே ஒரு அஸ்திவாரம் என்று சொன்னா ஜீவ வித்து குளம் என்ற தரம் தான் அறிவின்ற தரம், மனதின் தரம் தான் மனதின் தரம் என்றதை சிம்பிளாக அதே நேரம் ஆழமாக பார்த்திருக்கிறீங்களா? இதுதானேதான் தந்தை அவர்கள் இளமையிலேயே நோன்பு இருந்து இவற்றை வளர்த்து கொண்டா மனிதன் உயர்வில் வாழலாம். நல்ல ஒரு கருத்து வச்சீங்கன்னா 40 வயது போலதான் எல்லோருமே அச்சீவ்மெண்ட்டை நோக்கி அடைகிற மனப்பாங்கை பெறுகிறார்கள். அதுக்கு முதல் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட அந்த வாழ்க்கை முறையில இவற்றை இழந்து விடுகிறார்கள் என்று ஒரு பெரிய சிந்தனை அது. இந்த கருத்துக்கு நன்றி. இந்த கருத்து மகரிஷி அவர்களுடைய இந்த வேதாந்திரியத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது இந்த கருத்து தந்தைக்காக. உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அற்புதமான ஒரு கலந்துரையாடல் இந்த வேளையில. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்ல ஸ்பீச். அகைன் வெரி இன்ஃபர்மேட்டிவ், வெரி பாசிட்டிவ். அண்ட் ஐ திங்க் இதுல நீங்க சொல்றது வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜில இருந்து தான் நமக்கு உயிராற்றல் வருதுன்றீங்க. நாம அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஏதோ ட்ரை பண்றேன், ப்ராக்டிஸ் பண்றேன். இப்ப யாருமே நம்ம இதுல இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இது வராதா? அப்போ உங்களுக்கும் வரும் இல்லைங்களா? எல்லாருக்கும். அதாவது நம்ம தூங்குறோம் இல்லைங்களா, தூக்கம் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு சிறு மரணம். அதே மாதிரி மரணம் வந்து ஒரு பெரிய தூக்கம் அப்படின்றாங்க. தூக்கத்துல என்ன ஆகுறோம்னா, இப்போ பேசிக்காக மெடிடேஷனுக்கும் தூக்கத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அன்கான்ஷியஸ் மெடிடேஷன் இஸ் ஸ்லீப், கான்ஷியஸ் ஸ்லீப் இஸ் மெடிடேஷன். ஸோ தூக்கத்தில் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலுக்குள்ளே வந்து சேரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு அல்ச்சல்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அதை எப்படி கரெக்டாக சொல்றதுன்னா, எப்பயுமே ஒரு பதட்டத்திலேயோ ஒரு சிந்தனையிலையோ எதையோ தேடி ஓடிக்கிட்டு இப்படி ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கும்போது அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடலால் ஈர்த்துக்கொள்ள முடியாது. அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்துக்கொள்ள முடியலைனாலே நம்ம நம்மளுடைய நிலையிலேருந்து இறங்கி இறங்கி குறைஞ்சு போடுவோம். ஸோ ஆனா இது எல்லா உயிர்களுக்கும் இயற்கையாவே கொடுக்கறதுக்காக இயற்கை என்ன பண்ணிச்சுன்னா ஒரு தூக்கம் அப்படின்னு கொடுத்துச்சு. அதனாலதான் முழுமையா 8 மணி நேரம் தூக்கம் தாங்க. மெடிடேஷன் ரெகுலரா ஸ்ட்ராங்கா பண்றவங்களுக்கு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம் இல்லை. மற்ற நார்மல் உயிர்களுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த தூக்கத்துல தான் நீங்க வந்து டெல்டா ஸ்டேஜுக்கு போகும்போது பிரபஞ்ச ஆற்றல் உங்க உடலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு அடுத்த நாள் ஒரு ரெஃப்ரெஷிங் இதாக இருக்கும், அது உங்களை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். சரிங்க. இப்ப அந்த மாதிரி தூக்கம் ஏதோ ஒரு இது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது தூக்கம் டிஸ்டர்ப் ஸ்லீப்பாவே இருக்கு, அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா? வாய்ப்புகள் இல்லைன்னா குறைவு. இப்ப நம்ம
ஒரு இம்பேலன்ஸ்ட் மைண்ட் செட்ல இருந்தோம்னா நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல உயிர்த்தி கம்மியா இருக்கும். அகைன் இது வந்து நம்ம ரிசெப்டிவா இருக்காது, எஃபெக்டிவா இருக்காது. அதனாலயே அவங்களோட இப்ப தூக்கம் இல்லாம ஏன் ஒருத்தவங்களுக்கு ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னா இதுதான் காரணம். அவங்களால இந்த பிரபஞ்ச சக்தி உயிராட்டல அதிகப்படுத்திக்க முடியல. அவங்களோட இம்யூனிட்டியா இருக்கட்டும், மென்டல் ஸ்டெபிலிட்டி போக போக டிட்டீரியர் ஆகட்டும். அதனால நீங்க தூக்கத்தை நிம்மதியா தூங்கணும். அதனாலதான் எதை பத்தி சிந்திக்காம ரிலாக்ஸா தூங்குங்கன்னு சொல்றாங்க. தூக்கத்திலயும் எதையாவது யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய உடல் ஆற்றலும் சரி உயிராட்டலும் குறையும். ஏன்னா நம்மளால அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்க முடியாது. அப்படி இருக்கவங்க அந்த ஃபோர் சைக்கிள்ல அவங்களுக்கு வந்து ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கும். ஸோ அது சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா சப்சிடை ஆகுறது வந்து எப்பன்னா அந்த டெல்டா ஸ்டேஜ் போகும்போது. ஸோ இந்த வேரியேஷன் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இப்போ வந்து பாடியில எல்லாமே ஒரு ரிதம் தான். காலையில் நீங்க உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுல இருந்து நம்மளுடைய சிந்தனைகள், தூக்கம் வர்றது, இல்லை நம்ம டே டைம்ல வந்து இன்சுலின் செக்ரெட் ஆயிருது, நைட்ல வந்து கார்டிகோஸ்டெராய்ட் செக்ரெட் ஆயிருது, எல்லாத்துக்குமே ஒரு ரிதம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி தூக்கத்துக்கு ஒரு ரிதம் இருக்கு. நீங்க வந்து டெல்டா போய் தான் அந்த ஆல்பாக்கு வருவீங்க, அப்புறம் டெல்டா போய் தான் ஆல்பாக்கு வருவீங்க. ஸோ தூக்கத்துல இந்த பேட்டர்ன் இருக்கும். உங்களை ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கவங்களுக்கு, இல்லை டிஸ்டர்ப்டா இருக்கவங்களுக்கோ, இல்லை அதிக குரட்டை வரவங்களுக்கோ, இல்லை லங்ஸ் சரியா ஒர்க் பண்ணாதவங்களுக்கோ எல்லாருக்குமே ஸ்லீப் ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளவு தூரம் நீங்க அந்த டெல்டா ஸ்டேஜ்ல எவ்வளவு நேரம் இருக்கீங்க, எவ்வளவு நேரம் அது மாறுது. இப்போ கனவுகள் வர்றதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஆரியன் ஸ்லீப் தான் வரும். அப்போ வந்து நீங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் அலர்ட்டுக்கு வந்துருவீங்க, திருப்பி அப்புறம் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவீங்க. இந்த மாதிரி ஒரு மாறி மாறி பேட்டர்ன் இருக்கலாம். இயற்கையாக அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் மெடிடேஷன் மூலம். தேங்க்ஸ், வாழ்க வளமுடன் ஹரி சார். நன்றி, ரொம்ப நல்ல ஸ்பீச், அகைன் வெரி இன்ஃபர்மேட்டிவ். தேங்க் யூ. வாழ்க வளமுடன். நன்றி லக்ஷ்மி ஐயா. வாழ்க வளமுடன் ஹரி ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா மனதுல பதிஞ்சது. இந்த ஞான நாடின்னு சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த ஸ்பீச் அருமையா கொடுத்துருக்கீங்க. பத்து பன்னெண்டு வருடங்கள் வந்து கழிச்சு வந்தாதான் ஞான நாடி வந்து உருவாகுங்கிறது சுவாமிஜி அவங்க இந்த காயல்வு பரீட்சை நம்ம வந்து முறையா செய்தாலே நமக்கு வந்து இல்லறத்துல இருக்கவங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் கொடுத்தீங்க ஐயா. இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நம்ம மகரிஷி சொன்னதே எனக்கு தெரியல, அதையும் நீங்க ஆட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய காய்கள்ப்பு பயிற்சி, இந்த பயிற்சிகள் செய்யும் போது அந்த 12 வருட வெயிட்டிங் கூட இல்லாம நமக்கு அதே அளவு ஞானம் வந்துருன்றீங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா நம்ம வந்து கான்சியஸ் சாமிஜி அவங்க வந்து உடலுடன் போது வந்து எப்படி எல்லாம் நடந்துக்கணும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கறது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாவே வந்து அளவு முறை நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவ்வளோ வெயிட் பண்ணாம துறவரத்துல இருந்துதான் கிடைக்கணும்னு இல்லை, நமக்கே வந்து சாமிஜி கொடுத்த இந்த காய்கள் 10 நாள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க ஐயா, காய்கள் பயிற்சி பண்ணா கூட இட்ஸ் ஈக்குவல் டு துரியாதீதம்னு கூட சொல்லியிருக்காங்க சாமிஜி ஒரு இடத்துல. ஸோ அதனால இதை மட்டும் வந்து கண்டிப்பா தவறாம ருட்டீனா செய்தோம்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாங்க ஹரி. வாழ்க வளமுடன். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி அமைதி 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 வாழ்க வளம்